இந்த 2022 வருடம் தெய்வீக திருமணாருடைய ஜெயந்தி விழாவும் குருபூஜை விழாவினை முன்னிட்டு பசுமொன்னிலிருந்து கிட்டத்தட்ட இந்த பக்கம் ஒரு 5 கிலோமீட்டர் தூரமான கோட்டைமேடு கமுதி, அதே போன்று பசுமொன்னிலிருந்து கிழக்கு பக்கம் பார்த்தோம் என்றால் அபிராமம், இதுவரையிலான இந்த 10 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த இடைப்பட்ட பகுதிகளில் 2 பகுதியிலிருந்தும் பெருவாரியாக கலந்து கொள்ளக்கூடிய மக்கள் அனைவரையுமே மிகச்சிறந்த வகையில் ஒரு வரவேற்கும் பொருட்டு மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் தமிழகத்திலுடைய அத்தனை அரசு துறை நிர்வாகங்களும் சேர்ந்து ஏற்படுத்திய வசதிகள் எந்த ஆண்டிலும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு மிக சிறப்பாகவும் மிகவும் மெச்சும்படி இருந்தது. பொதுமக்களிடத்தில் முகத்தில் ஒரு எந்தவித சோர்வோ கஷ்டமோ எதுவுமே இல்லாமல் அத்தனையான குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி, போக்குவரத்தை முறையாக பயன்படுத்தக்கூடிய தற்காலிக பேருந்து நிறுத்தங்கள், அவர்கள் வந்து திரும்பக்கூடிய வழித்தடங்கள் என்று ஒவ்வொரு இடத்திலுமே தமிழக அரசு இந்த குருபூஜை நிகழ்வை பார்த்து பார்த்து அளவெடுத்து செய்தது போன்ற ஒரு தோற்றத்தை இந்த ஆண்டு 2022 ஜெயந்தி விழாவில் நாம் காண முடிந்ததை கண்டிப்பான முறையில் நாம் பதிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். காரணம், ஒவ்வொரு ஆண்டுமே நம்ம ஒவ்வொரு ஜெயந்தியை கடந்து தான் வந்து கொண்டிருக்கிறோம். அந்த அதையெல்லாம் தாண்டி இந்த 2022 ஜெயந்தி இந்த பசுமொழியில் நடைபெற்றது ஒரு மிகப்பெரிய நம்முடைய தமிழக அரசினுடைய செயல்பாட்டின் மைல் கல்லாக அந்த ஜெயந்தி விழாவினை நாங்கள் காண்கிறோம். அது நாங்கள் மட்டும் காண்கவில்லை, வந்திருந்த ஒவ்வொருடைய பொதுமக்களுடைய கருத்தே இதுவாகத்தான் இருந்தது. ஒவ்வொருவரும் வியந்து பார்த்தார்கள், இப்படிப்பட்ட பொதுமக்கள் அதிகமான அளவில் கூடிய இடங்களில் சில அசௌரியமான நிலைமையை கூட பாதுகாப்பிற்காக நின்று கொண்டிருந்த நாங்கள் ஏற்கனவே தேவர் மீடியா சார்பாக ஒரு வீடியோ நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். காவல்துறையுடைய செயல்பாடு என்ற ஒன்று தான் இது. இந்த ஜெயந்தி விழாவை தாங்கி பிடிக்கக்கூடிய தூண் என்று சொன்னால் அது இந்த ஜெயந்தி விழாவிற்காக பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்ட காவல்துறையின் பொறுமையும் அந்த சட்டத்தை எத்தனை இடையூறு வந்தாலும் சட்டத்தை காப்பாற்ற வேண்டும், சட்ட ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரு திண்ணிய எண்ணத்திற்காக உழைத்த அத்துணை காவல்துறையை சார்ந்த நண்பர்களுக்கும் அந்த துறை அதிகாரிகளுக்கும் அவர் அனைவரையுமே ஒருங்கிணைத்த தலைமை அதிகாரிகளுக்கும் இந்த தேவர் மீடியாவானது மிகச்சிறந்த ஒரு நன்றியை பாராட்டுகளையும் பொதுமக்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். காரணம், உங்களுக்கே தெரியும், நாங்கள் ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம், பசுமோன் குருபூஜை என்பது பல மாவட்ட மக்கள் ஒரே நாளில் ஒரு இடத்தில் கூடக்கூடிய ஒரு மிகப்பெரும் விழாவினை சீரும் சிறப்புமாக கட்டுக்கோப்பாக நடத்தி கொடுத்த இந்த காவல்துறையின் செம்மையான பணியை பொதுமக்கள் அனைவருமே பாராட்ட வேண்டும். அவர்களுடைய தியாகத்தை நாம் மதிக்கின்றோம். இந்த இடத்தில் அவர்களுக்கு மிகச்சிறந்த நன்றியை தெரிவித்துக் கொண்ட அதே வேளையில் இந்த இடைப்பட்ட பணியில் பசுமண்ணை எந்த நேரத்திலும் தூய்மையாக, ஒரு குப்பையோ ஒரு சிறு தூசிகளோ பறந்தால் கூட அதை உடனடியாக அந்த இடத்துல அப்புறப்படுத்தி பளிச்சென புத்தம் புதியது போல் தயார் செய்த மாதிரி எப்பொழுதுமே பசுமண்ணை கடந்த 3 நாட்களாக காட்சிப்படுத்திய அந்த சுகாதாரத்துறை ஊழியர்களும் தூய்மை பணியாளர்களுக்கும் எங்களுடைய மிகச்சிறந்த நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்ளும். இதையெல்லாம் ஒருங்கிணைத்த வருவாய்த்துறையை நாம் பாராட்டி ஆக வேண்டும். வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை துறையுமே ஒன்றிணைந்து பசுமொன் ஜெயந்தி விழாவை தமிழகமே போற்றும் அளவில், பார் போற்றும் அளவில், எந்த ஒரு சிறு பிரச்சனையும் எந்த மீடியாவிலுமே இப்படி ஒன்று நடந்துவிட்டது என்ற ஒரு சிறு பிசிறூட இல்லாமல் மிக சிறப்பான ஒரு விழாவை நடத்தி தெய்வீக திருமணாருக்கும் ஒரு பெருமையை சேர்த்த உள்ளாட்சி நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம், பசுமொன் கிராம பஞ்சாயத்து, கமுதி ஊராட்சி ஒன்றியம், தமிழக அரசு போன்ற அனைத்து தமிழகத்தினுடைய துறைகளுக்கும் அதன் நிர்வாகத்திற்கும் அதன் தலைவர்களுக்கும் அதன் பதவியில் அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் தேவர் மீடியா மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி உங்கள் பணியை மெச்சுகிறது. மீண்டும் அடுத்த ஜெயந்தி விழாவில் நாம் சந்திக்கும் பொழுது உங்களுடைய பணி மக்களால் பேசப்படும். நன்றி, வணக்கம்.